ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெஸ்டேஜ் மே மந்த் ஆஃபருக்கான கிளியர் டீட்டெயில்ஸ் வீடியோ பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆஃபர் பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ் ஆஃபர். இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் முடித்தவங்க லாஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மாதம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த ஆஃபர் எது வரையும் இருக்குன்னா மே 2ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரையும் தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பழைய இது பற்றி ரீபர்ச்சேஸ் ஆஃபர் 2ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 14ஆம் தேதி வரையும் தான் இருக்குது. ஸோ குயிக்காக ரீபர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோன்னு ஆஃபர் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ப்ராடக்ட் கிடைக்குன்னு பார்த்தாங்கன்னா 800 ரூபா அண்ட் அபோவ் வாங்கும்போது உங்களுக்கு அஷூர் காம்ப்ளெக்ஷன் பார் சோப் 1 ரூபாய் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நார்மல் டென்ட் அஷூர் டூத் பேஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 ருபீஸ் கிடைக்கும். அப்படி இல்லைனா 1900 மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அஷூர் மாய்ஸ்சரைஸ் ஷாம்பு அண்ட் அஷூர் டெய்லி கேர் ஷாம்பு உங்களுக்கு ஈச் 1 ருபீ கிடைக்கும். அதே மாதிரி 2550 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1 அஷூர் டர்ன் கலர் ஃபேஸ் பேக், இது ஒன்றும், அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீம், இது பார்த்திங்கன்னா எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் 1 ருபீக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கிட்டத்தட்ட ஒரு 3900 அபோவ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெஸ்டேஜ் நீம் கேப்சூல் வந்து 1 ருபீ கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ் ஆஃபர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆஃபர் பார்த்திங்கன்னா அக்ரி ரிலேட்டட் பார்க்க போகிறோம். ஸோ இது டைம் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து மே பிஸ்னஸ் மந்த் எண்டு வரையும் இருக்குது இந்த ஆஃபரு, அக்ரி ஸ்கீம் ஆஃபரு. இது பார்த்திங்கன்னா இந்தியா ஒன்லி மட்டும்தான். ஸோ பார்த்திங்கன்னா 15,000 அண்ட் அபோவ் நம்ம அக்ரி ப்ராடக்ட் பை பண்ணோம்னா நம்மளுக்கு அக்ரி மாஸ் 500 ml, அது அக்ரி மாஸ் 1.5 லிட்டர் பார்த்திங்கன்னா பாட்டில் அக்ரி மாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 ருபீஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபருக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ அடுத்த ஆஃபர் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆத் வி அச்சீவ் நியூ பினாக்கிள்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 100 பிவி பர்ச்சேஸ் பண்ணோம்னா 100 பிவி நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ ஜாயினர்ஸ்க்கு மட்டும்தான் இது. இதோட டைம் லிமிட் பார்த்திங்கன்னா 2nd மேலேருந்து 26 மே வரையும் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 100 பிவி நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா 100 பிவி ஃப்ரீயாக கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கம்பெனி கொடுக்கக்கூடிய இந்த 3 டேப்லர் கார்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 100 பிவி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் உங்கள் சார்ஜில் இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட் ஒன்று வாங்கினா கூட உங்களுக்கு இந்த ஆஃபருக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸோ இது கம்பெனி கொடுக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை மட்டும்தான் நீங்கள் பை பண்ணணும். ஸோ என்னென்னா வெஸ்டேஜ் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ், ஆயுஷாந்தி அண்ட் அஷூர் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், இந்த கேட்டகரியில் மட்டும்தான் நீங்கள் இதில் பை பண்ணணும். ஸோ 100 பிவி 3000 சம்திங் வாங்கும் போது உங்களுக்கு 100 பிவி இல்லாமல் இன்னும் 100 பிவி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா இதுவும் அக்ரி ஸ்கீமு தான். இது 2ஆம் தேதியிலேருந்து பிஸ்னஸ் மந்த் எண்டு வரையும் இருக்குது. ஸோ உங்களால் 15,000 அபோவ் வாங்க முடியலன்னா அக்ரி ப்ராடக்ட்டு ஒரு 2500 அண்ட் அபோவ் நம்ம பை பண்ணோம்னா 3 பேக் அக்ரி 82 வந்து பார்த்திங்கன்னா ஈச் 1 ருபீஸ் கிடைக்கும். அடுத்தது கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு பிக் ஆஃபர் சொல்லலாம், மிகப்பெரிய ஆஃபர், 1 கரோர் பூல். ஸோ இதுக்கு யார் யார் எலிஜிபிள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டைரக்டர் அண்ட் டைமண்ட் டைரக்டர் அண்ட் க்ரௌன் டைரக்டர்ஸ். ஸோ இவங்க 3 பேர் மட்டும்தான் இந்த ஆஃபருக்கு எலிஜிபிள். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஜூன் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு தான், பயன்படுத்திக்கோங்க. ஸ்டார் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கான க்ரிட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டைரக்டர்ஸ் உங்களுக்கு கீழே 1 LOB அண்ட் ப்ளஸ் சைட் வால்யூம் பட்டது பார்த்திங்கன்னா 1300 பிவி இருக்கணும். ஸோ இது கண்டிப்பாக பண்ணால் தான் நீங்கள் இந்த ஆஃபருக்கு எலிஜிபிள். ஸோ ஸ்டார் டைரக்டர்ஸ் 1 LOB ப்ளஸ் 1300 பிவி, டைமண்ட் டைரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 2 LOB பெற்றிருக்கணும் ப்ளஸ் 800 பிவி சைட் வால்யூமாக பண்ணியிருக்கணும். ஸோ சைட் வால்யூம் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஆஃபருக்கு எலிஜிபிள் டைமண்ட் டைரக்டர்ஸ். க்ரௌன் டைரக்டர்ஸ் நீங்கள் 3 LOB வச்சுருக்கணும் ப்ளஸ் 500 பிவி சைட் வால்யூமாக வச்சுருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த 1 கரோர் பூலுக்கு எலிஜிபிள், இல்லைனா நீங்கள் எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெகுலராக கொடுக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி ஆஃபர் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 மாதம் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஈஸியாக அவங்களால லெவல் அச்சீவ் பண்ண முடியுது, அவங்களோட பிஸ்னஸும் நல்லா க்ரோத் ஆகுது இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர். ஸோ நீங்கள் பார்க்குற நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் பற்றி தெரியலனா, சப்போஸ் நீங்கள் பண்ணலைன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து 4 மாதம் 60 பிவிக்கு வாங்குங்க, 5வது மாதம் ஃப்ரீயாக ப்ராடக்ட் வாங்குங்க. அது மட்டும் இல்லாங்க, நீங்கள் இந்த 4 மாதம் தொடர்ந்து வாங்குறது மூலிமா
நீங்கள் ஈஸியாக ஃபாஸ்ட் அவுட்டை அச்சீவ் பண்ணணும். சப்போஸ் 5% இருந்தால் நீங்கள் ஃபாஸ்ட் அவுட் ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் 60 PV-னா ஒன்றும் இல்லை, 2000 சம்திங் நம்ம பை பண்ணணும். எனி சாய்ஸ் நம்ம பண்ணலாம், நீங்கள் எந்த ப்ராடக்ட்னாலும் பை பண்ணலாம். ஸோ கம்பெனி கொடுக்குற இப்போ ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் எந்த ப்ராடக்ட்னாலும் நீங்கள் பை பண்ணோம்னா தொடர்ந்து 4 மாதம் நம்ம வாங்கினோம்னா 5வது மாதம் 1250 ஐ மீன் எம்ஆர்பியில் சொன்னால் 1500 ருபீஸ் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கம்பெனி கொடுக்கக்கூடிய பிவி கன்சிஸ்டன்சி ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 மாதம் நம்ம 3000 சம்திங் வாங்கும்போது 100 PV கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது மாதம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ராடக்ட் கிடைக்கும், 2500 சம்திங் எம்ஆர்பியில் சொன்னால் 3000 சம்திங் கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்கள் சாய்ஸில் நீங்கள் 5வது மாதம் என்ன ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 5%, 10% அண்ட் 11%. ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த மந்த்து. அது ஒன்றும் இல்லை, பி எ பார்ட் ஆஃப் 2 crore போல்னு சொல்லிட்டு தந்திருக்காங்க. அதாவது போன லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா 1 crore தான் அலோகேட் பண்ணாங்க, இப்போ 2 கோடியிலேருந்து நம்மளுக்கு ஷேர் தர மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரம் மே டு ஆகஸ்ட், 2 மாதம் இருக்குங்க. சாரி 2 மாதம் இல்லை, 3 மாதம், மே ஜூன் ஜூலை 4 மாதம் இருக்குங்க இந்த 2 crore போல். ஃப்ரம் மே டு ஆகஸ்ட் 4 மாதம் இருக்குது இந்த ஆஃபர். என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதில் 100 PV கொடுத்துருந்தாங்க, பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 25 PV எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா செல்ஃபு இதில் தான் பண்ணணும். 125 PV பண்ணிங்கன்னா சிங்கிள் ஆர் மல்டிபிள் இன்வெஸ்ட்லாம் நீங்கள் பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா டேட் கொடுத்த 2ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே இந்த மந்த் 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணணும். சிங்கிள் ஆர் மல்டிபிள் இன்வெஸ்ட்லாம் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பை ஆர்டரிங் ப்ராடக்ட்ஸ் ஒர்த்து 500 PV குமுலேட்டிவ்னே சிங்கிள் ஆர் மல்டிபிள் இன்வெஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி 26ஆம் தேதிக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. மே டு ஆகஸ்ட் இந்த 4 மாதம் சேர்த்து நீங்கள் 500 PV, அப்படி இல்லைன்னா மாதம் மாதம் 125 PV பண்ணணும். கிளியராக புரியுதுங்களா? இப்போது மே டு ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க, இந்த 4 மாதம் பார்த்திங்கன்னா இருக்குது உங்களுக்கு இந்த ஆஃபர். 4 மாதம் அதாவது மே மாதம் 125 PV-யும் ஜூன் மாதம் 125, ஜூலை 125, ஆகஸ்ட் 125, இந்த 4 மாதம் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 அபோவ் சம்திங் பிவி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 400 அண்ட் 500 600 சம்திங் வருது, ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் அது இன்னொரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, பை ஆர்டரிங் ப்ராடக்ட்ஸ் ஒர்த்து பார்த்திங்கன்னா குமுலேட்டிவ் டோட்டல் பிவி 500 PV சிங்கிள் ஆர் மல்டிபிள் இன்வெஸ்டில் இந்த மாதம் நீங்கள் பண்ணால் கூட ஒரே 500 PV நீங்கள் இந்த மாதம் பண்ணாலும் ஓகே, இல்லைனா மந்த்லி 120 PV பண்ணாலும் ஓகே. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா இந்த ஆஃபருக்கு நீங்கள் 2 crore போகிறதுக்கு உங்களுக்கு அதுலேருந்து, அதாவது இந்த பிஸ்னஸ் 12 கண்ட்ரியில் நடந்துகிட்ருக்கு, அந்த 12 கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டு 2 கோடியிலேருந்து உங்களுக்கு ஷேர்ஸ் ஒதுக்குவாங்க. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்குவாங்க. 5%, 10% அண்ட் 11%, இவங்க இருக்க இந்த லெவலில் இருக்கவங்க எல்லாமே பயன்படுத்திக்குவாங்க, நல்ல ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த ஆஃபர் பார்த்திங்கன்னா வெஸ்டேஜ் சாம்பியன் ஆஃபர். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மந்த் வந்திருக்கு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி மேலேருந்து பிஸ்னஸ் மந்த் எண்டு வரையும் இது இருக்குது. அதாவது இதுக்கு என்ன க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நியூ ஜாயினர்ஸ் அதாவது இந்த மந்த் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களோட செல்ஃபிவி ஒரு 100 PV பண்ணிட்டீங்க, ஓகேவா? உங்களுக்கு கீழே நீங்கள் புதுசாக மோட்டிவேட் பண்ணி ஒரு 3 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை நீங்கள் கொண்டு வந்து அவங்களும் ஒரு 100 PV பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் மதிப்புள்ள வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ப்ராடக்ட் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ அப்படி என்னென்ன ப்ராடக்ட்னா ரைஸ் பிரான் ஆயில், அப்புறம் பார்த்திங்கன்னா 5 அஷூர் சோப்பு, இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீட்டா ஸ்பெஷாலிட்டி 2 பேக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ரைஸ் பிரான் ஆயில் அண்ட் 2 ஜீட்டா ஸ்பெஷாலிட்டி அண்டு 5 அஷூர் சோப் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 ருபீஸ்க்கான வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நியூ ஜாயினர்ஸ்க்கு, நீங்கள் 100 PV பண்ணணும். உங்களுக்கு கீழே 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கணும். 100 PV பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸில் வவுச்சர் ப்ராடக்ட் போகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 3 பேர் இல்லாமல் 6 பேரை புதுசாக கொண்டு வந்து நீங்கள் 6 பேரையும் 100 PV பண்ண வச்சாலும் ஓகே, உங்களுக்கு அப்போது 2000 ருபீஸ் மதிப்புள்ள வவுச்சர் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்ல ஆஃபர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்வாய்ஸ் ஆஃபர் ஜாயினிங் ஸ்கீம். ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா புதுசாக இதுவும் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி மேலேருந்து அன்டில் பிஸ்னஸ் மந்த் எண்டு வரையும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணோம்னா மிஸ்டல் ஆஃப் நான் கேட்டகரிலையும் அக்ரி அந்த ப்ராடக்ட் கேட்டகரியில் நீங்கள் பை பண்ணாங்கன்னா உங்களுக்கு, அதாவது 3200 சம்திங் நீங்கள் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும்.
அது என்னென்ன ப்ராடக்ட்னா கிளென்சர் டோனர் அதுவோ, அப்படி இல்லைன்னா வெஸ்டேஜ் ஆம்லா கேப்சியூல் அண்ட் பிளாசம் அஷ்யூர் பர்ஃபெக்ட். அதாவது என்ன சொல்கிறது, பாடி ஸ்ப்ரே பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈச் 1 ருபீஸ் கிடைக்கும். கிளென்சர் டோனர் அப்படி இல்லைன்னா ஆம்லா ப்ளஸ்ஸு பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே, இது ரெண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 ருபீஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஆஃபர் பார்த்திங்கன்னா இதுவும் மந்த்லி ரீபர்ச்சேஸ் ஸ்கீம் தான். இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை இருக்குது. ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணோம்னா மெஸ்லாப் மிலன், வெலினோ, ஸ்கின் ஃபார்முலா 9 அண்ட் டியூ கார்டன். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் ப்ராடக்ட் 2000 அண்ட் அபோவ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் யூஸ் பண்ணுற ஸ்கர்ப்ஸ் இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒய்ச்சி 1 ருபீஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ் ஸ்கீம் தான். அடுத்து வரக்கூடிய ஆஃபரும் ரீபர்ச்சேஸ் ஸ்கீம்ஸ் தான். இது இதுவும் பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ குயிக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஆஃபருக்கு நீங்கள் எலிஜிபிள் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ரீபர்ச்சேஸ் ப்ராடக்ட்டு உங்கள் சாய்ஸில் மிஸ்லாப் மிலன், வெலினியோ, ஸ்கின் ஃபார்முலா, டியூ கார்டன். இந்த கேட்டகரியில் நீங்கள் 4000 அண்ட் அபோவ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ஓசோமேக்ஸ் எக்கோ ஹேர் ஸ்ட்ரைட்னர் அந்த ஒரு அதை பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்டு அதுவும், அப்படி இல்லைன்னா ஜென்ஸ் வேலெட் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 ருபீஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் உங்கள் சாய்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ ஹரிய குயிக்காக பண்ணுங்கள், சீக்கிரமாக லெவலை அச்சீவ் பண்ணுங்கள், குயிக்காக நீங்கள் பெரிய லெவலில் போகணுன்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்கொரிஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோடேருந்து விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி அண்ட் பை பை, சி யூ ஆல். Can anybody out there hear me?